உலகெங்கு வாழும் என் இனிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆண்டாள் வாஸ்து துணையுடன் எல்லோரும் வாழ்க செல்வ செழிப்புடன். உங்கள் ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் சென்னையிலிருந்து மலர் பாஸ்கர். சிறு மாற்றம் பெரிய வித்தியாசம் என்ற தலைப்பின் கீழ் புதிதாக கட்டப்போக வீட்டுக்கும் ஏற்கனவே குடியிருக்கிற வீட்டுக்கும் ஒரு சிறு மாற்றம் செய்தால் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்ட நகர்வு மிக இலகுவாக செல்லும். அது என்ன மாற்றம்? முதலில் புதிதாக வீடு கட்ட போவது நம் அனைவரும் மனையை தேர்வு செய்து அந்த மனையில் காலங்குழி பள்ளம் எடுப்போம். காலங்குழி பள்ளம் எடுக்கும்போது சேர்த்து செப்டி டேங்க் பள்ளத்தையும் எடுத்து விடுவார்கள் வடமேற்கு பகுதியில். அது அவ்வாறு செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது என்றால், அந்த வடமேற்கு பகுதியில் முன்கூட்டியே நம்ம அந்த செப்டி டேங்க் பள்ளம் எடுக்கும்போது அந்த வீட்டில் சிறு சிறு தடங்கல்களும் அந்த வேலை செய்யும் நபருக்கும் உரிமையாளருக்கும் மனஸ்தாபங்கள் வந்து அந்த வீடை கட்டி முடிப்பதற்கு காலதாமமாகிறது. அதனால் அந்த வீடு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது செப்டி டேங்க் பள்ளம் எடுக்காமல் வீடு நிறைவு பற்றப்பட்டு செப்டி டேங்க் பள்ளம் எடுத்து அந்த செப்டி டேங்க் கட்டும்போது அந்த வீடு துரிதமான குறிப்பிட்ட காலத்திற்குள் சிறப்பாக கட்டி முடிக்க முடியும். ஒன்று. மற்றொன்று, கட்டி முடித்த வீட்டில் நம்ம ஒரு பகுதியை சரி செய்யும் போது அடுத்த கட்ட நிகழ்வுக்கு மிக இலகுவாக செல்ல முடியும் என்றால் அதுவும் அந்த வடமேற்கு மூலையை தான் மிக துல்லியமாக பார்த்து கொள்ள வேண்டும். வடமேற்கு மூலை என்பது வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய பகுதி தான் வடமேற்கு மூலை. அந்த வடமேற்கு பகுதியில் மேற்கு பக்கம் தெரு வருவது மிகவும் சிறப்பு. அதே தெரு வடக்கு பக்கம் வந்தால் மிகவும் தவறான அமைப்பாயிடும். அதே போல் வடக்கு பக்கத்தில் மலைகளோ ஏரிகளோ குளங்களோ குட்டைகளோ கிணறோ போர்களோ குடிநீர் தொட்டியோ வராமல் இருப்பது மிகவும் சிறப்பு. வீட்டின் காம்பவுண்டுக்கும் வீட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் கழிவுநீர் தொட்டியை தவிர வேறு எந்த பள்ளங்களும் வடமேற்கு பகுதியில் வரக்கூடாது. அதே போல் வடமேற்கு பகுதியில் மாடி படிக்கட்டு அமைத்துக் கொள்ளலாம். அந்த படிக்கட்டும் பில்லர் இல்லாமல் கேண்டிலீவர் முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் வீட்டோட எந்த முனையும் கட்டாகக்கூடாது. அதையும் குறிப்பாக வடமேற்கு பகுதி கட்டாகியோ நீண்டோ இல்லாமல் சரியாக 90 டிகிரி இருக்கும்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் வீட்டிற்கு உள் சென்று பார்க்கும்போது எந்த உள்முனையிலும் படிக்கட்டு வரக்கூடாது. அதையும் குறிப்பாக வடமேற்கு பகுதியில் வரவே கூடாது. படிக்கட்டு வராமலும் ஒரு படுக்கை அறையாக அமைத்துக்கொண்டு அந்த அறையின் வடமேற்கு பகுதியில் டாய்லெட் பாத்ரூம் அமைத்துக் கொள்ளலாம். மேலும் வடமேற்கு பகுதியில் வாய்ப்பு உள்ளவர்கள் பூஜை ரூமும் அமைத்துக் கொள்ளலாம். நம் இல்லம் தெற்கு பார்த்து இருப்பின் அந்த வடமேற்கு பகுதியில் சமையல் அறையை அமைத்துக் கொள்ளலாம். இது போல் ஆண்டாள் வாஸ்து சொல்கிற அடிப்படை விதிகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் அடுத்த கட்ட நகர்வுக்கு மிக இலகுவாக செல்வதற்கும் மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்வதற்கும் நாங்கள் வணங்கும் ஆண்டாள் அம்மாவையும் திருச்செந்தூர் முருகனையும் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். எல்லாம் நன்மைக்கு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் மகிழ்ச்சி.